Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் கட் டிப் தான் பார்க்க போறோம். அதாவது தம்ப்ளேட் பார்த்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட நெத்திக்கு மேல இந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு முடி இல்லாம இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு சூப்பரான டிப் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். என்னோட போட்டோஸ் நான் வந்து இடையில ஆட் பண்ணிருக்கேன், அதையும் பாருங்க. எனக்கு வந்து ரொம்ப அது அந்த இடத்துல முடி இல்லாம ரொம்ப கொட்டியதா இருந்துச்சு. நான் இந்த ரெமடி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே முடி வளர்ந்துச்சு. அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதனால வந்து நமக்கு இந்த மாதிரி முடி கொட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு நம்மளோட பாடி ஹீட், அதோ ஒரு பெரிய ரீசன். அது வந்து நம்மளோட அதுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெந்தய தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி, இல்லைன்னா சீரக தண்ணி கூட நீங்க குடிக்கலாம். அதாவது பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம பாடி ஹீட் வந்து கம்மியாயிடும். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறது. நம்மளுக்கு வந்து இங்க முடி இல்ல அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து அதை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண, அதாவது சைடு வகை எடுத்தா வந்து நம்மளுக்கு வந்து அந்த வந்து அந்த சொட்டை வந்து சொட்டை மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்றதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும். நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல முடி கொஞ்சமாச்சு நம்மளுக்கு வந்து அதாவது கொட்டுறதாச்சு கம்மியாகும். நம்ம ஒரே செய்தி எடுத்து எடுத்து பண்ணிட்டு இப்ப வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதாவது நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சைடு வகை அந்த மாதிரிதான் எடுத்து போட்டு விட்டுருப்பாங்க. நானும் வந்து அதே தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதனாலதான் வந்து எனக்கு இங்க போய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரு ஏர் நெத்து மாதிரி இப்படி இருக்கும். ஏர் நெத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி ஏறிக்கிட்டே நம்மளுக்கு போகும். எப்பவுமே வந்து நம்ம இந்த சைடு ஒரு சைடே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க இந்த சைடு எடுத்து போட்டு பாக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல் வகை கூட நீங்க எடுத்து போட்டு பாக்கலாம். போட்டு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்க வெளியே போறப்ப அப்படி பண்ணல அப்படின்னாலும் வீட்டுல இருக்கும்போது ஹேர் ஸ்டைல் மாத்தி மாத்தி கூட அப்படி வந்து செஞ்சு பாத்தீங்கன்னா கொஞ்சமாச்சு நம்மளுக்கு வந்து அதாவது அந்த ஏறிக்கிட்டே போறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த ரெமடி வந்து அதாவது நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல முடி கொட்டுறதுக்காக மட்டும் இல்லாம புழு விட்டு பொடுகு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால், அதாவது முடி கொட்டிட்டே இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெமடி கண்டிப்பா சூப்பரா ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இங்க முடி கொட்டுறது, அதாவது இந்த இடத்துல கொட்டுறது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் இதுல மட்டும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல மட்டும் முடி இல்லாம ஒரு மாதிரி புழு வெட்டி இருவில் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா வந்து நல்லா ஒர்க் ஆகும். சோ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த ஹேர் பேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன வெங்காயம் அப்படிங்கறதுனால ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பெரிய சைஸ் வெங்காயம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்தா போதும். இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு காய் சீவருக்கு தனியாக வச்சிருப்போம் இல்லையா, இதில் தான் வந்து நான் வந்து எப்போவுமே வெங்காய சாறு மட்டும் தனியாக எடுத்துக்குவேன். நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் கூட போட்டு அரைச்சி அதோட சாறு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். இப்போ பாருங்க வெங்காயெல்லாம் நல்லா துருவியாச்சு. இப்போ வந்து இதோட சாறு மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற வடிகட்டி வச்சு நம்ம அந்த ஆனியன் ஜூஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் வந்து ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்குவேன், அதனால தான் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த ஆனியன் ஜூஸில் நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டு ஆயிலுமே சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் ஜூஸை வந்து டபுள் வாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆறு மிளகு எடுத்து இதை வந்து லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு இதை வந்து நம்ம அந்த ஆயிலில் வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்ப ஹீட் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளோட கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் ஆச்சுன்னா போதும். லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்தது இது என்ன அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி தான். அதாவது ரெண்டு டைம் அரிசி கழுவிட்டு திரும்ப நம்ம அரிசி ஊற வச்சு அதில் இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி தண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இப்போ இதை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் வந்து சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெரிய பல் சீப் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடாக தனியாக முடியை பிரித்து எடுத்துக்கலாம். என்னோடய தம்ப்ளைனில் இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக முடி அந்த ஃப்ரண்டில் இல்லாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப அதை வழுக்க விழுந்த மாதிரி ரொம்ப சொட்டையாக தான் இருந்துச்சு. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு முடி வளர்ந்துச்சு. நான் பிக்சரும் இடையில ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடி முன்னாடியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசிக்கல் உணவு தண்ணியை வச்சு நம்மளோட ஹேர் ரூட்ஸ்லேயெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து காட்டன் பேட் வச்சு தான் அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட அரிசிக்கல் உணவு தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து அப்படியே வந்து ஹேர் ரூட்ஸ்லேயெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி அப்புறம் கூட மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி தண்ணி வந்து நம்ம எதுக்காக நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து விட்டமின் இ, விட்டமின் சி, ஸ்டார்ச் அது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் என்ன அப்படின்னா வந்து இனோசிட்டால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இதில் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் சும்மா நெட்டில் வந்து இனோசிட்டால் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அரிசி தண்ணியை வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்கும்போது தான் நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஹேரும் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் ஜூஸு, அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது சரியான மெத்தடில் வந்து பண்ணுறதே இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி கையில் ஊற்றிட்டு ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு நம்மளோட விரல் இருக்கு இல்லையா, அதில் வந்து விரல் நுனியில் வந்து இந்த மாதிரி தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹேர் ரூட்ஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து அதாவது நம்மளோட ஹேர் ரூட்ஸ்லேயே வந்து அப்சர்வ் ஆகும். நம்ம வந்து ரெண்டு கையிலையுமே தேய்ச்சி அப்ளை பண்ணும்போது நம்மளோட முடியில் மட்டும்தான் அந்த ஆயில் எல்லாமே அப்படியே இருக்கும், ஆனால் வந்து நம்மளோட ஹேர் ரூட்ஸில் வந்து உள்ளே போகாமையே இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி விரலில் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் பேட் வச்சு கூட நீங்கள் வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக, அதாவது ஹேர் ரூட்ஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்கும்போது தான் நம்மளோட ஹேர் ரூட்ஸில் வந்து சீக்கிரம் வந்து நம்ம இந்த ஆயில் வந்து அப்சர்வ் ஆகும். அது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து முடி வந்து நல்லா வந்து அதாவது க்ரோத் ஆகும். இதில் வந்து நம்ம மிளகு சேர்த்திருக்கோம். மிளகில் வந்து விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பொடுகு வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதனால் மிளகு சேர்த்திருக்கோம். இது வந்து நம்மளோட அதாவது முன்னாடி முடி கொட்டி இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் தேய்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. நம்மளோட ஹேர் ரூட்ஸ் ஃபுல்லாகவே, அதாவது நம்மளோட டோட்டல் ஹேர் ஃபுல்லாகவே தேய்க்கலாம். எனக்கு வந்து முடி வந்து இவ்வளோ நீளம் தான் இருக்குது. இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் கொண்டை போடுற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மணி நேரம் வச்சு நம்ம ஹேரில் இருந்தால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பார்த்து தந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வாரத்துல வந்து இது ஒரு 2 நாளைக்கு நீங்க பண்ணலாம், கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் தான் இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.